ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வந்து என்ன கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த காம்பை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு ஃபோர் பீசஸாக போட்டுக்கலாம். அதைய இந்த மாதிரி வந்து ஃபோராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கத்திரிக்காயையும். தண்ணியில் போடுங்க, அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து காரை பிடிச்சிரும். இங்கே பாருங்கள், எல்லாமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃபோர் ஃபோராக. இது கூட வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அரை மூடி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, அப்புறம் லவங்கம் நாலு, சோம்பு ஒரு ஸ்பூன், கசகசா ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அது கூட வந்து கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு இது கூட இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட கால் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க கத்திரிக்காயெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா தண்ணியோடு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ண முடியாது. தண்ணியில் நல்லா உதறி எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா வந்து நல்லா கரைச்சி அது கூட வந்து மசாலா நம்ம ஆட் பண்ணுறது தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த போட்டிருக்க மசாலா, அப்புறம் நம்ம வந்து ஆட்டியிருக்கோம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து நம்ம வந்து அந்த மசாலா வந்து நல்லா வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா வந்து எடுத்து அந்த நாலு போட்டிருக்கோம் இல்லைங்க, ஃபோர் சைட்ஸ் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அது கூட நல்லா வந்து போட்டு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். நாலு பக்கமும் ஓப்பன் பண்ணி எடுத்து அந்த மசாலா வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லா கத்திரிக்காயிலும் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கலாம். மிச்சமான மசாலா இருக்குல்ல, அதை வைங்க, நம்ம குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கடாய் காஞ்சிருச்சு. இது கூட வந்து ஒரு 200 ml வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட வந்து கால் ஸ்பூன் வந்து கடுகு, கால் ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரெண்டும் பாருங்கள் நல்லா வந்து பொரிஞ்சு வருது. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து மசாலா ஆட் பண்ணோம் இல்லைங்க, அந்த கத்திரிக்காயை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, தெரிக்கும். நான் வந்து இதுக்கு கடலக்கொட்டை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணேன். கடலக்கொட்டை எண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லா கத்திரிக்காயும் போட்டாச்சு. இது வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரை ஆகணும், அதுக்கப்புறம் தான் மசாலாலாம் ஆட் பண்ணணும். நல்லா வந்து பரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய்லாம் வந்து நல்லா வந்து வெந்திருக்கு, பார்த்தாவே நல்லா தெரியுது, கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நாம் வந்து இது கூட நாம் வந்து அந்த மசாலா ஆட்டி எடுத்து சொல்லிங்க அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பரட்டு பரட்டிக்கிட்டு நாம் வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த ஸ்டேஜில் வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சமாக வந்து கருகப்பில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து அந்த கிரேவி வந்து வெளியே வர வரைக்கும் நல்லா வந்து சுண்டுட்டோம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து நல்லா வந்து இதாகிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணால் அங்கே பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி வரணுங்க, அந்த எண்ணெயெல்லாம் வந்து இப்படி பிரிஞ்சு வரணும். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புல வந்து இந்த மாதிரி எண்ணெய் வந்தால் தான் வந்து அது வந்து டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ வந்து அது வர வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு உப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கடைசியாக வந்து கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கு மேலே டிஸ்பிளே பண்ணிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாத்து கூட சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.